வணக்கம் தோழர்களே போர் தொடங்கி இன்றோடு நூற்றி இருபத்தி இரண்டு நாட்கள் ஆகிறது இந்நிலையில் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நேற்று இரவிலும் நீண்டு வருவதாக கமாஸ் தரப்பிலும் கூறப்பட்டிருந்தது மறுபுறம் அல் ஜசிரா அல் அஸ் காட்சிகளும் இது குறித்தான செய்திகளை தொடர்ந்து தந்து வந்த உள்ளன ஆனால் தற்போது வரை போர் நிறுத்தத்திற்கான நிரந்தரமான எந்த அறிகுறியும் தற்போது வரை தெரிய வரவில்லை அதே சமயம் இஸ்ரேலினுடைய இராணுவ அமைச்சர் கேல்வன் பேசும்போது காசாவில் ஒருவேளை போர் நிறுத்தம் நடந்தாலும் வடக்கு வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அதாவது லெபனானுடனான பகுதியில் போர் நிறுத்தம் என்றதுக்கு தற்போது வரை எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்லை அவர்களை மிக கடுமையாக தாக்கி ஒரு பத்து முதல் பதினெட்டு கிலோமீட்டர் உள்ளே தள்ளி அவர்களை அனுப்பிவிட்டு தான் நாங்கள் தாக்குதல் நிறுத்துவோம் என்று அவர் கூறியிருக்கிறார் நேற்று அமெரிக்க தரப்பிலிருந்து வந்த ஒரு அதிகாரியுடன் இருந்து அவர் அளித்த பேட்டியிலும் அதை தான் தெரிவித்திருக்கிறார் அதை பற்றி தான் நாம் இப்போது பேசவிருக்கிறோம் நம்மோடு தோலர் செந்திலவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் செந்தில் தோழர் வணக்கம் தோலர் தோழர் இப்போ இப்போ இருக்கிற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அதில் கவனிக்க வேண்டியிருக்கு என்னன்னா வடக்கு காசாவை வந்து நாங்கள் மொத்தமாக பிடிச்சிட்டோம் நாங்கள் டோட்டலாக அழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் இஸ்ரேல் சொல்லிட்டு இருந்தாலும் அங்கேருந்து கணிசமான அளவு எல்லாரும் பின்வாங்கி போயிருக்காங்க அவங்களோட படைகள் அவங்க படைகள் போன பிறகு நேற்று முந்த நாள் அதாவது மூணு நாலு அஞ்சு இந்த தேதிகளில் இந்த மூணு நாலு தேதிகளில் அங்கே இருந்தக்கூடிய அந்த காசா சிட்டி உள்ள வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருந்த ஹமாஸுடைய அமைப்பு திரும்ப உள்ள வந்திருக்கு அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துறை உள்ளே வந்திருக்கு அங்கே ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் கடைநிலை ஊழியர்கள் எல்லாருக்கும் சம்பளம் போட்டிருக்காங்க எப்படி நீங்க என்னதான் சண்டை போட்டாலும் எங்களுடைய டெமோக்ராசி ரீதியா நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களோட செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஹமாஸ் திரும்ப அழுத்தமா சொல்லிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இது எப்படி புரிஞ்சுக்கிறது இத எப்படி பார்க்கலாம் இஸ்ரேலுடைய இந்த போர் ஆரம்பிச்சது உடனே வந்து சொன்ன அபிஷியலா ஸ்டேட்டட் கோல் என்ன இந்த போரினுடைய கோல் என்ன அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் என்ன சொல்லியிருந்ததுன்னா ஒட்டுமொத்தமா டிஸ்மேண்டில் பண்றது ஹமாஸ் உடைய கெப்பாசிட்டியை வந்து டிஸ்மேண்டில் பண்றது ஹமாஸை ஒட்டு மொத்தமாக அழித்தொழிக்கிறது அவங்களுடைய அரசியல் பிரிவை வந்து ஒட்டுமொத்தமாக காலி பண்றது அடுத்து கேப்டிவ்ஸை வந்து பிடிச்சி திரும்ப கொண்டு வர்றது இந்த ரெண்டும் தான் வந்து பிரைமரியான கோலாக வந்து அந்த போரில் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு அது எவ்வளோ நாள் ஆனாலும் வந்து இந்த இந்த அப்செக்டிவ வந்து அச்சீவ் பண்ற வரைக்கும் இந்த போர் வந்து நி நிற்காது அப்படின்ட்டு தான் சொன்னாரு நெத்தன்யாகோ அது நடக்கலைங்கிறதுக்கு இது ஒரு ஒரு சிறந்த உதாரணம் இப்போ ஸ்டேட்டட் கோல் அப்செக்டிவ் எதுவுமே வந்து முடிவுடல எதுவுமே வந்து அச்சீவ் பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்கு இது சரியான உதாரணம் அதை தான் வந்து ஹமாஸ் தரப்புலருந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க உங்களுடைய ஸ்டேட்டட் அப்செக்டிவ் எதுவுமே நிறைவேறலை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து வெளிக்கொடு வெளிக்கொண்டு வந்து காட்டுறதுக்காக நடத்தின நிகழ்வாக தான் நம்ம இதை பார்க்க முடியும் ரெண்டாவது இப்போ ரொம்ப அவசியமான ஒன்றும் கூட ஏன்னா வந்து உங்களுக்கு அது கிட்டத்தட்ட வந்து ரப்பலாக தான் இருக்குது ஒட்டுமொத்தமாக அந்த சிட்டி வந்து தரைமட்டமாக்கப்பட்டுருச்சு மக்களுக்கு எந்தவித உயிர் வாழ்கிறதுக்கான எந்த அடிப்படை தேவைகளுமே வந்து அங்கே பூர்த்தி செய்யப்படாமல் தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் தேவை அவங்க ஏதாவது வந்து அவங்களை அந்த மக்களுக்கு உதவிகள் வந்து பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்போது இது ரெட் கிரசண்ட்டு ரெட் கிராஸ் மூலமாக வந்து கொடுக்குற உதவிகளை வந்து பெருமளவுக்கு தடுத்து நிறுத்த முடியுது இஸ்ரேலுடைய வான்வெளி தாக்குதல் மூலமாக ஸோ அதெல்லாம் வந்து கவுண்டர் பண்ணுன்னா இந்த அதாவது பிரேவான பலசீனிய ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் தான் வந்து இதை செயல்படுத்த முடியும் அந்த பின்னணியில் அவங்க வந்து அதை அவசியமாக செயல்படுத்த வேண்டிய தேவையில் இருக்காங்க அதனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலை வந்து எடுத்து உடனடியாக வந்து செயல்பட வேண்டிய நிலையில் வந்து அவங்க செயல்படுறாங்க இது பல விஷயங்களை வந்து தெளிவுபடுத்திருக்கு ஹமாஸ் வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி வச்ச ஒரு பிரச்சாரம் இப்போ அவங்க மக்களுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கங்கிறத வந்து நிரூபிக்கிறாங்க நாங்கள் தான் இந்த மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு நாங்கள் வந்து பொலிட்டிக்கல் ஐண்டிட்டி எங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ்க்கான எல்லா உரிமைகளும் இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து அக்குபேஷனில் இருக்கிற ஒரு மக்களுடைய ஆர்மி அப்படிங்கிறத தான் அவங்க வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸோ அந்த பின்னணியில் தான் நாங்கள் வந்து இதுக்கான ரெசிஸ்டன்ஸை வந்து ஆயுத வழியில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத இதில் நிரூபிச்சிருக்காங்க வி ஆர் நாட் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் உங்களுடைய ஸ்டேட்டட் அப்செக்டிவ் எதுவுமே நிறைவேறலை அப்படிங்கிறத வந்து இதில் தெளிவுபடுத்திருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு விஷயமும் தெளிவாயிருக்கு இன்னொன்று அவங்க வந்து இந்த மிலிடரி அப்செக்டிவாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்த அதாவது இஸ்ரேல் தரப்புலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்கள்ல எதுவுமே நடக்கலைங்கிறது இதுலேருந்து தெளிவாயிருச்சு ஏன்னா அவங்களால வந்து இந்த பகுதியில் முழுமையாக வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியல ஹமாஸுங்கிற அமைப்பை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல குறிப்பா ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை ஒன்றுமே சொல் பண்ண முடியலை கடந்த இரண்டு நாட் மூன்று நாட்களுக்கு முன்பு அந்த தகவல் பிரகாரம் இஸ்ரேல் தரப்புலேருந்து வந்த தகவல் என்னன்னா ஹமாஸ் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளில் ஒரு எட்டாயிரம் பேரை தான் வந்து அவங்க வந்து தகவல் கொடுக்குறாங்க ஏன்னா அதனால அதுக்கு நம்ம எந்தவித எவிடன்ஸுமே கிடையாது ஏன்னா அவங்க எந்த போட்டோஸும் வெளியிடுறது இல்லை இல்லை ஒரு வீடியோஸ் வெளியிடுறது இல்லை எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு எட்டாயிரம் துருப்புகளை வந்து நம்ம கொண்டுட்டதா அதா அவங்க கணக்கு கொடுத்துருக்காங்க அவங்க சொல்லி இருக்கிற தகவல் பிரகாரமே எட்டாயிரம் துருப்புகள்ங்கிறது கிட்டத்தட்ட இருபது சதவீதம் தான் நேரடியா வந்து அல்கசாம் பிரிகேடோட இருபது சதவீதம் தான் இந்த எட்டாயிரம் ஏன்னா நாற்பதாயிரம் துருப்புகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே தகவல் கொடுக்கறாங்க அப்ப மத்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் இருக்கு ஓ அதெல்லாம் வந்து ஒரு இருபதாயிரம் துருப்புகள் சேர்ந்ததுன்னா கிட்டத்தட்ட தோராயமா வந்து ஒரு ஐம்பதாயிரம் துருப்புகள் வந்து இன்னும் களத்துல இருக்கிறாங்க அப்ப சாகல் அவங்களாம் இன்னொரு வகையில இது வந்து அபிஷியலா ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள்ல இருக்கிற ஆட்களுடைய எண்ணிக்கை இதை இல்லாம காசாவோட போலீஸ் போர்ஸ் இருக்கு மற்ற மற்ற அதாவது சிவில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க இப்ப அவங்க எல்லாமே வந்து இந்த போரில் வந்து பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா அவங்க இந்த மாதிரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு கூட தான் வந்து சேர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்க ஸோ அப்ப அவங்களும் சேர்ந்து பங்கிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேராவது குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் வந்து இந்த போரில் வந்து பங்கெடுத்திருப்பாங்க அப்போ நீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் தான் இவங்க கொடுக்குற அஃபிஷியல் கணக்கு பிரகாரம் பத்து சதவீதம் தான் வந்து இவங்க கொண்டு இருக்கிறதா சொல்றாங்க அதுவுமே வந்து உத்தரவாதம் கிடையாது ஏன்னா அதுவுமே உண்மை இருக்குமா என்னங்கிறது நமக்கு தெரியலை ஏன்னா ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது ஹமாஸே திரும்ப வந்து இந்த போர்லாம் முடிவுட்டுறதுக்கு அப்புறம் வந்து எங்களுடைய போராளிகள் எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு சொல்லி கணக்கு கொடுத்தா மட்டும்தான் அது வெளி உலகத்துக்கு தெரியும் அது வரைக்கும் அது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் ஆனால் இவங்க சொல்லியிருக்கிற அஃபிஷியல் கணக்கு பிரகாரமே ஒரு பத்து சதவீதம் போர் வீரர்களை கொண்டு இருக்காங்கிறது அவங்க கொடுக்குறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாவே இவங்க வச்சிருந்த அப்செக்டிவ்ல எதுவுமே நிறைவேறலைங்கிறது இதுல இருந்து தெளிவாகுது அப்போ இன்னொரு பக்கத்துல இவங்க பொலிட்டிக்கலி தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஒட்டு பொலிட்டிக்கலி தோல்வி அடைஞ்சிருக்காங்க உலக அளங்க உலக அரங்கில இவங்களுக்கு எதிராக இனப்படுகொலை குற்றச்சாட்டு வருது இப்போ மேற்கொண்டு இவங்க நடத்துற போர் இவங்க பேசுற பேச்சுகள் இது எல்லாமே வந்து அடிஷ்னல் ஆதாரங்களா வந்து ஐசிஜி ஐசிஜேவுக்கு வந்து போயிட்டே இருக்கு இப்ப இது வந்து ஒரு விசியஸான ஒரு ஒரு ட்ராப்பு இதுலேருந்து அவங்க தப்பிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க இதை வந்து அமெரிக்கா மேற்குலக அதை குறிப்பா பிரிட்டன் போன்ற நாடுகள் வந்து தற்கா இவங்களை பாதுகாப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இவங்க செயல்படுறாங்க அதை தான் அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எவ்வளவு தூரம் கீழே இறங்கி இதை பாதுகாக்க முடியுமோ இஸ்ரேல் அரசாங்கத்தை அதை உலக அரங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இது பெரிய அளவுக்கு இவங்களுக்கு பெரிய எம்பாரசிங் சுச்சுவேஷனாக இருக்கு அவங்களுக்கும் பெரிய எம்பாரசிங் இதுல ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் இந்த போர்ல வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க அறிகுறியா தான் நம்ம இதை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் தொடர் நான் தொடக்கத்தில் கேட்டு மாதிரி கேல்வன்ட் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி கேல்வன்ட் வந்து நேற்று வந்து அவரும் ஒரு அமெரிக்காவுடைய ஒரு அரசு துறை தலைவர் ஒருத்தரும் வந்து பேசி பேசினப்போ அவர் சொன்ன மூணு பாயிண்ட் வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க முதல் பாயிண்ட் என்னென்னா முழுமையான போர் நிறுத்தம் வேணும் அதாவது வந்து அவங்க ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுற சொல்கிறாங்க முழுமையான போர் நிறுத்தம் வேணும் அந்த போர் நிறுத்தம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து பத்துலேருந்து பதினெட்டு கிலோமீட்டருக்கு பின்னாடி போயிடணும் எல்லையிலேருந்து அதன் பிறகு தான் மற்றதெல்லாம் பேச முடியும் அப்படின்னா நாங்கள் முழு நேர போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் தயார் போருக்கு போர் முழுசாக போர் புரியறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே இங்கே பிரச்சனை பெருசாக இருக்குது மிகப்பெரிய அளவில் தோல்வி மாறல் மாறலாக ஒரு அறம் சார்ந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க உலக அளவில் ஒன்று ரெண்டாவது நேத்து வந்து என்ன நடந்திருக்குன்னா அமல் மூமெண்ட் அந்த மூமெண்ட்டை பற்றி நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க இதில் ஹெஸ்புல்லா பற்றி பேசும்போது நேத்து வரைக்கும் வந்து அமல் மூமெண்ட்டு அமைதியாக தான் இருந்தாங்க அதாவது இந்த அமல் மூமெண்ட்டுங்கிறது லெபனான் உள்ளே இருக்கிறது ஹெஸ்புல்லாவுக்கு இணையாக இருக்கிற ஒரு மூமெண்ட்டு அந்த அமல் மூமெண்ட்டும் இஸ்ரேலுக்கு எதிராக நேற்று தாக்குதல் தொடங்கியிருக்கு அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த லெபனான் கரைய லெபனான் வாரத்தில் இருக்கிறவங்க இந்த இந்த போரில் நம்ம முழுசாக இறங்கணும்னு போனோம் வெறும் ஹெஸ்புலா மட்டும் நம்ம எதிர்கொள்ள மாட்டோம் அமல் மூமெண்ட்டும் நம்ம மேலே தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு இது எந்த நினப்பில் இன்னும் நாங்கள் ஹெஸ்புலாட சண்டைக்கு போகிறோம் லெபனோ கூட சண்டைக்கு போகிறோன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க திருவண்ணுவ உங்களுக்கு வீட்டில் இருக்க நினைக்கிறேன் அவரு இஸ்ரேலோட வெளியுறவுத்துறை அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து கேலண்ட் தோழர் அவர் கேல்வெண்ட் இல்ல கேலண்ட் கேலண்ட்டு இப்ப இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு ரெண்டு பிரைமரியான நோக்கம் வந்து இஸ்ரேல்ல இப்ப இருக்கிற இந்த ரைட் விங் அரசுக்கு வந்து ரெண்டு நோக்கங்கள் இருக்கு ஒன்னு வந்து அவங்களுடைய ஆட்சி வந்து போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்ப அதுக்கு ஒரு போர் தேவைப்படுது இப்போ இந்த போர் காலம் இருக்கும் வரைக்கும் தான் இந்த பார் கேப்டினட்டும் இருக்கும் இந்த ஆட்சியும் வந்து ரன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட்சி வந்து கலைக்கப்பட்டுரும் அதுக்கப்புறம் இந்த இன்னும் குறிப்பாக வந்து நெத்தனியாகவும் ஜெயிலுக்கு போகிறது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு சூழலாக தான் இருக்குது இப்போ அதிலிருந்து தற்காத்துக்கிறதுக்காக அந்த ஒரு இம்ப்யூனிட்டிக்காக வந்து அவருக்கு போர் தேவைப்படுது அப்போது காசாங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து தோல்வியின் விளிம்புல விளிம்பில் தான் இருக்கிறாங்க காசாவில் அப்போ அதிலிருந்து எதையாவது வந்து பெற்றுக்கொள்ளணும்னா ஒருவேளை வந்து நம்ம இவங்க கூட வந்து போர் நடத்தினாக்க வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக வந்து தன்னுடைய இமேஜை வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு காரணம் இன்னொரு பக்கத்தில் வந்து இவங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட்டு இப்போது அமாசுங்கிற ஒரு அமைப்பு மற்றும் பல அந்த பலசீன் ஜிகாது இஸ்லாமிக் ஜிகாது பிஎஃப்எல்பி போன்ற அமைப்புகள் இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன அமைப்புகள் ரொம்ப பிரிமேட்டிவ் ஆயுதங்கள் வச்சுருக்கிற அமைப்புகள் ஆனால் இன்னொரு பக்கத்தில் இவங்களுக்கு இருக்கிற த்ரெட்டுங்கிறது நல்ல வெல் சோஃபஸ்டிகேட்டட் அட் அட்வான்ஸ்ட் ஆயுதங்கள் வச்சிருக்கிற ஒரு அமைப்பு மிகப்பெரிய அமைப்பு இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு பத்து மடங்கு பலமானவர்கள் அப்படி இருக்கிறவங்களை அந்த பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த பக்கத்துல இந்த அமைப்புக்கிட்டே தோல்வியோட வந்து வெளியேறுனா நாளைக்கு இந்த அரசாங்கம் இந்த நாடுங்கிற இந்த கட்டமைப்பே இருக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி ஸோ அது என்னைக்குமே வந்து மிகப்பெரிய சிக்கலுக்குரிய விஷயமா தான் வந்து அந்த நாட்டு ஏன்னா அது வந்து ஒரு கொலோனியல் ஒரு அரசு இந்த கலோனியல் அரசா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே வந்து தன் தா ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிற அடிமை அதாவது ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இருக்கிற மக்கள் அதாவது இண்டிஜினியஸ் மக்கள் அந்த பகுதியின் பூர்வ குடிகள் தங்களை எதிர்க்க துணியாத வரைக்கும் தான் இந்த காலனியத்துவ அரசுங்கிறது நிலைக்க முடியும் நீங்க இந்தியாக்குள்ள இந்தியாவில கூட அதுதான் நடந்தது என்றைய வரைக்கும் இந்தியர்கள் தங்களை எதுக்காம பயந்துகிட்டு இருப்பாங்களோ அது வரைக்கும் தான் வந்து இந்தியா இந்தியாவில் வந்து பிரிட்டிஷோட அரசாங்கம் வந்து இருக்க முடிஞ்சுது ஒரு கட்டத்துல வந்து எதிர்த்து நின்று அடிக்க துணிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க விட்டுட்டு போகிறத தவிர வழி கிடையாது ஏன்னா பயத்தின் மூலமாக தான் வந்து இந்த அதி ஆதிக்கத்தை வந்து அவங்களால செலுத்தி வச்சிருக்க முடியும் அப்போ அந்த பயம் போயிடுச்சு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு இந்த தாக்குதல் மூலமா வந்து அந்த பயம் வந்து போயிடுச்சு மற்ற அமைப்புகளுக்கும் போயிருச்சு அப்போ இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கணும் அது வந்து இன்னைக்கு வேப்பரைஸ் ஆயிடுச்சு அது வந்து இன்னைக்கு இல்லாம போயிருச்சு அப்ப திரும்ப அந்த பயத்தை வந்து உருவாக்கணும் இல்ல இவங்க கூட சண்டையை நடத்தணும் ஏதோ ஒரு வகையில இவங்க மக்களை வந்து அழிச்சு அதன் மூலமா வந்து அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கணும் அந்த இடத்துல தான் வந்து இவங்களுக்கு ஹெஸ்புல்லா கூட தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை இருக்கு அப்ப ஹெஸ்புல்லா கூட தாக்குதல் நடத்துறதுக்கான தேவை இருந்தாலும் ஹெஸ்புல்லா அதுக்கு தயாராக இருக்குங்கிறத அது வெறும் வார்த்தைகளில் இல்ல செயல்பாட்டு வடிவிலையும் காட்டிக்கிட்டே இருக்குது ஏன்னா ஹெஸ்புல்லா சமீபத்தில் அதாவது குறிப்பாக கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களில் அது பயன்படுத்தின ஆயுதங்கள் வந்து இந்த பிரி மிசைல் கைடட் மிசைல் பிரிசன் கைடட் மிசைல் வந்து பயன்படுத்தியிருக்கு அதுலேயும் குறிப்பாக முதல் முறையாக அந்த மிசைலுக்கு முன்னாடி வந்து கேமராவோடைய டிவி எல்லாமே வச்சு தான் வந்து அந்த மிசைல் இருக்குது அதை வந்து ஒருத்தர் ஏவுனாலும் மூன்றாவது ஒரு நபர் வந்து அதை கட்டுப்படுத்தி அதோட டைரக்ஷனை மாற்றி எங்கே தாக்குதல் நடத்த முடியுமோ அங்கே தாக்குதல் நடத்துறதுக்கு டைரக்ட் பண்ண முடியும் அதன் மூலமாக வந்து எந்த இருந்தும் தா அதாவது ஏவுனவர் இல்லாமல் மூன்றாவது ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் வந்து அந்த மிசைலை வந்து கண்ட்ரோல் பண்ணி தாக்குதலுக்கு அனுப்ப முடியும் ஸோ அப்படி ஒரு டெக்னாலஜி வைஸ் வந்து நல்லா அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியாக வந்து இருக்கிற ஒரு மிசைலை வந்து பயன்படுத்தி அதோடைய அந்த இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி உலகத்துக்கு காட்டியிருக்கு இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா எங்களால் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களை தாக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க இப்போ எங்கள் மேலே போர் தொடுத்திங்கன்னா எங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காங்க இதுதான் போன வாரத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வு போன வாரத்துல தான் நம்ம பேசியிருந்தோம் ஹெஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்துறதுக்கு இவங்க தயாராகிட்டாங்க தாக்குதல் நடத்துவாங்கன்னு தான் உறுதியா நம்ப முடியுது அப்படின்னு அப்ப அதுக்கு எதிர்வினையா அதுக்கு டிட்டரன்ஸா தான் வந்து இந்த இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின ஒரு ஏவுகணையை ஏவி லெபனான் வந்து அவங்களுக்கு காமிச்சிருக்கு அதாவது ஹெஸ்புல்லா வந்து அவங்களுக்கு காமிச்சிருக்கு எங்களை தாக்குதல் நடத்துனீங்கன்னா அதனுடைய விளைவுகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கு இது என்னன்னா ஒரு டிட்டரன்ஸ் பாலிசி தான் இப்போ நீங்கள் வந்து எதிரி வந்து உங்களை தாக்குதல் நடத்தாம அவனை பயமுறுத்துற வரைக்கும் தான் நீங்கள் வந்து அவங்க அந்த தாக்குதல் இருந்து தப்பிக்க முடியும் அதே நேரத்தில் ஒரு பெரிய வாரை வந்து நீங்கள் வந்து தடுத்து நிறுத்த முடியும் ஆனால் எதிரி வந்து உங்களை தாக்குறதுக்கு த துணிஞ்சிட்டான் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற வழி கிடையாது நீங்கள் போருக்கு போய் தான் ஆகணும் உங்களால் போரை வந்து தடுக்க முடியாது ஸோ அந்த இடத்துல டிட்டரன்ஸாக தான் வந்து இந்த இந்த யுக்தியை வந்து ஹெஸ்புல்லா பயன்படுத்திருக்கு ஏன்னா ஹெஸ்புல்லாவுக்கு கிளியராக தெரியுது இஸ்ரேல் அரசாங்கம் போர் தொடுக்கிறதுக்கு உறுதியாக இருக்குது கண்டிப்பாக போர் தொடுக்குங்கிறது அதை டிட்டர் பண்ணுறதுக்காக அந்த ஆயுதத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு ரெண்டு வகையில் இந்த போர் வந்து அவசியமானதாக இருக்குது அதனால கண்டிப்பாக போருக்கு போவாங்க அதுக்கு டிட்டர் பண்ணுறதுக்கு ஹெஸ்புல்லாவும் தயாரா இருக்குங்கிறத தான் வந்து தெளிவுபடுத்தியிருக்கு அதில் தான் வந்து மற்ற அமைப்புகளும் இது கூட இணையறதும் நடக்குது ஆஹ் ஓகே தோரா இதுல நான் இன்னும் ஒண்ணு ஒரு இதுல சேர்த்து சொல்லிட்டீங்க நல்லா இருக்கணும் இந்த அமல் மூமென்ட் பத்தி நான் பேசணும் அத பத்தி நீங்க நிறைய சொல்லியிருக்கறீங்க அது வந்து பழைய இதுல இருக்கு அத பத்தி ஒரு ரெண்டு லைன் சொல்லுங்களேன் அது என்ன கொள்கைல இருக்கு வலது சாரியா இடது சாரியா இன்னும் இதுல இருப்பாங்க அதாவது அமல் மூமெண்ட்ங்கறது ஹெஸ்புல்லாவே அமல் மூமென்ட்ல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு அமைப்பு தான் ஓகே இதோட அமல் மூமென்ட்ங்கிறது ஆமா ஒரு அமைப்பு அதே நேரத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு இடதுசாரி அமைப்பு தான் ரிலீஜியஸான அமைப்பு சியா முஸ்லிம்களுக்கான அமைப்பு சியா முஸ்லிம்ஸ் தான் அந்த அமைப்புல இருக்காங்க இப்ப முதல்ல வந்து அமல் மூமெண்ட்ல இருந்தவர் தான் அமன் மூமெண்ட்ல இருந்து வெளியேறி தான் வந்து இந்த அமைப்பை உருவாக்குறாரு இந்த அதாவது இந்த ஹெஸ்புல்லாங்கிற அமைப்பு வந்து உருவாகுது அதுக்கு முன்னாடி அமல் மூவ்மெண்ட் தான் வந்து சண்டை நடத்துது அமல் மூமெண்ட்டுக்கும் பின்னால வந்து என்ன ஆகுதுன்னாக்க இது ஒரு ரைவல்ரி அமைப்பு ரெண்டு அமைப்புகள் வரும்போது உள்ளுக்குள்ள வந்து போட்டி நடக்கிறது இயல்பு அந்த மாதிரி அமல் மூமெண்ட்டுக்கும் ஹெஸ்புல்லாவுக்குமே மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கு சிவில் வாரு அதுல வந்து ஹெஸ்புல்லா வந்து தன்னுடைய பவரை நிரூபிச்சிருக்கு ஸோ இப்போ வந்து அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஆனா பெருமளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற அமைப்புன்னா ஹெஸ்புல்லா தான் ஓகே ஓகே ஸோ அதனால தான் நேற்று பேசின அந்த லெபனான் ஓரமாக இருக்கக்கூடிய ஹீப்ரு செய்தியால் சொல்கிறாரு ஐ டுவெண்ட்டி ஃபோர் இதில் நீங்கள் வந்து சண்டை ப போர் நடத்தணும் அப்படின்னா இப்போதைக்கு ஹெஸ்புல்லா மட்டும் இல்லை அமல் ஒன்று கூட சேர்ந்துருச்சு அப்படின்னு ஸோ அப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயுத ரீதியாக இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இன்னும் ஏற்கனவே இருந்த அமைப்பா தாய தாய் அமைப்பான அமல் மட்டும் கூட சேரும்போது அது இன்னும் பயங்கரமான ஒரு ஸ்டங்கை மாதிரி அவங்க பயப்படுறாங்கன்றது தெரியுது இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் நான் வந்து அந்த ஈராக் சிரியா தாக்குதல் அதை பற்றி பேசுகிறோம் அதில் வந்து நம்ம தோழகத்தோடு ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தாரு அந்த கேள்வியை நான் ஷேர் பண்ணவா அப்படி அந்த கேள்விகளையும் ஓகே சார் தோழர் பேர் வந்து ஷேக் காதிர் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா தோழரே என்னிடம் சில கேள்விகள் உள்ளது முதல் கேள்வி ஆப்கானிஸ்தான் ஈராக் அடித்தது போன்று அமெரிக்கா ஈரான் மீது ஒருவேளை அமெரி தாக்குதல் நடத்தினால் ஓகே இவர் வந்து எல்லாத்தையும் நான் படித்தேன் அவரோட கேள்வி என்ன ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இதை நிறைய நான் பேசியிருக்கோம் நீங்களும் அதை படத்தை படிச்சிருப்பீங்க இது நம்ம ஏற்கனவே நிறைய பேச சொல்லுங்க ஆமாம் ஆமாம் படிச்சதுதான் ம் ஈரான் மேல தாக்குதல் நடத்துனா என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுல கசம் சுலைமானிய வந்து அசாசினேட் பண்ணது ட்ரம்ப் அரசாங்கம் இந்த தாக்குதலுக்கு சரியான நேரத்தில் சரியான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அரசு அப்பவே சொல்லியிருந்தது அதுக்கப்புறம் அவங்க அதுக்கான பதிலடி கொடுத்தப்போ அல்லாசாத் சாத் தளத்தை வந்து தாக்குனாங்க ஏவுகணைகள் மூலமா அந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து காயமடைஞ்சாங்க அமெரிக்க துருப்புகள் கடுமையான தாக்குதல் இதுவரைக்கும் வந்து இந்த இந்த டெக்கேட்ல இல்லாத ஒரு பெரிய தாக்குதல் அது ஆனா அதுக்கு திரும்ப வந்து ரிட்டாலியேட்டரி மெசஸ் வந்து ட்ரம்ப் எடுக்கல இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் ஈரானை தாக்குனா வந்து என்ன ஆகுங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும் அதனாலதான் வந்து அவங்க வந்து இந்த இது ஒரு கிம்மிக்கா வந்து அவங்க பேசுனதெல்லாம் பெருசுபடுத்தி பேசுனதுக்கான அடிப்படையான காரணம் ஈரானை நேரடியா தாக்குனா இந்த போர் வந்து என்ன ஆகும் இவங்க என்ன ஆகுவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும் இத நம்ம சில உதாரணங்களை வச்சு பார்க்கலாம் ஏன்னா இப்ப வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா இவங்களுக்கு என்ன இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறத வந்து இவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனா எமன் மீது தாக்குதல் நடத்தினா இவங்களுக்கு என்ன இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சிருந்தாலுமே அவங்களுக்கு வேற வழியே இல்லாம தாக்குதல் நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா நீங்க வந்து இதை வந்து ஒரு மாஃபியா மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா புரியும் பவர் ஸ்ட்ரகிள்ல ஒரு பெரிய மாஃபியா ஒரு பெரிய ரவுடி அவன் எப்ப வரைக்கும் வந்து அடுத்தவனை வந்து மிரட்டிட்டு இருக்கான் ஒருவேளை வந்து அவனை அடித்தா கடுமையான பதிலடி கிடைக்கும் கடுமையாக நம்மளை அழிச்சிருவான் நம்மளை ஒழிச்சிருவான் அப்படின்னு பயம் இருக்கிற வரைக்கும் தான் அவன் ரவுடி ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சு உங்களை எதிர்த்து அடிக்கிறான் அவனை நீங்க உங்களால வந்து எதுவும் பண்ண முடியல திரும்ப அடிக்கலை அப்படின்னா நீங்க வந்து ஆல்ரெடி ரிட்டையர்ட் ரவுடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த விசியஸ் சைக்கிளில் வந்து அமெரிக்கா வந்து திரும்ப திரும்ப மாட்டுது ஏன்னா இதுலேருந்து அடிச்சு தன்னுடைய எய்மை வந்து அச்சீவ் பண்ண முடியாதுங்கிறது ஸ்ட்ரட்டிஜிக்கலி அமெரிக்காவுக்கு தெரியுது ஆனா அடிக்காமையும் இருக்க முடியலை இப்ப அங்கதான் வந்து இவங்க மறுபடி மறுபடி சிக்கிறதுக்கான அடிப்படையான காரணமே அங்கதான் இருக்கு ஏன்னா அந்த எம்பையருங்கிறது இந்த பெரிய ரவுடி என்றைய வரைக்கும் அடுத்தவங்களை மிரட்டி அவங்கள புள்ளி பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அது வரைக்கும் தான் இந்த எம்பையர் வந்து நிலைச்சு நிக்க முடியும் ஒரு எம்பையரா இருக்கிறவங்க அப்படித்தான் பண்ணி ஆகணும் அந்த விசிய சைக்கிளில் வந்து மாட்டிக்கிறாங்க அந்த ஒரு ஈகோல வந்து எப்பவுமே அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க திரும்ப திரும்ப அடிக்க வேண்டியிருக்கு அதனால எந்த பலனும் இல்லை இப்போ இந்த ஈரான் மீது நடந்த தாக்குதல் அதாவது ஈரானுடைய பேக் டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மீது நடந்த தாக்குதலை வந்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து எஸ்கலேஷனை வந்து டிஎஸ்கலேட் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கை இவங்க நடத்தின தாக்குதலுக்கு டிஎஸ்கலேட் பண்றதுக்கான ஒரு நடவடிக்கை அதுக்கான தாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது டிஎஸ்கலேஷனே கிடையாது ஏன்னா அவங்க தாக்குதல் நடத்தினது எதுக்காகன்னா நீங்க ஏற்கனவே ஒரு எஸ்கலேஷன் பண்ணியிருக்கீங்க ஒரு பக்கம் வந்து மக்களை வந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை தடுத்து தான் அவங்க அவங்க மேல தாக்குதல் நடத்துறாங்க நீங்க பண்ண குற்றத்துக்காக தான் உங்கள் உங்களு தாக்குதல் நடத்துறாங்க நீங்க திரும்ப என்ன பண்றீங்க அதுக்கு நான் பதிலடி கொடுக்குறேங்கிறீங்க இது பதிலடி கிடையாது அவங்க தான் பதிலடி கொடுத்தாங்க நீங்க வந்து திரும்ப பண்றது வந்து மறுபடி வந்து அக்ரஷன் தான் மறுபடி எஸ்கலேட் பண்றீங்க நீங்க போற இப்போ போயிட்டு மறுபடி தாக்குதல் நடத்துறீங்க இப்போ திரும்ப வந்து அவங்க அமைதியாயிட போறாங்களா முடியாது இருக்க போறது இல்லை திரும்பவும் தாக்குதல் தான் நடத்த போறாங்க அப்போ இது திரும்ப திரும்ப பெருசாகுமே தவிர இதை தணிக்கிறதுக்கான வழி இல்லை அது தெரியும் அவங்களுக்கு ஏன்னா அதை தான் சொன்னோம் அந்த அந்த எம்பையர் மைண்ட் செட்ல இருக்கும்போது அவங்களுக்கு வேற வழி இல்லை அவங்க வந்து விட்டு கொடுத்து போற பழக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கமா இருக்காது இப்ப அதுக்காக தான் வந்து அவங்க என்ன பண்றாங்க ஒருத்தன் அடிச்சா திரும்ப அடிக்கிறாங்க அவன் திரும்ப அடிக்கிறான் இப்ப இது எப்படின்னா புண்ண வந்து இந்த குரங்கு நோன்ற மாதிரி ஏற்கனவே ஒரு புண்ணா இருக்கு அது திரும்ப விடவே விடாது அதை காய ஆறதுக்கே விடாது திரும்ப 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 நோண்டிக்கிட்டே இருக்கும் கடைசி அது விழுப்புண்ணா ஆகிடும் ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு புண்ணா போயிடும் சோ அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் வந்து இன்னைக்கு அமெரிக்கன் எம்பையர் இருக்கு அது திரும்ப திரும்ப அந்த புண்ணை வந்து அடிப்பட்ட புண்ணை வந்து நோண்டிக்கிட்டே இருக்கு இப்போ அதை தான் நம்ம பார்க்க முடியுது இப்போ இதுக்கு வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினா என்ன நடக்குங்கிறது அதுக்கு தெரியும் ஈரான்ங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடு ஈராக்கை விட பல மடங்கு பெருசான நாடு அது மட்டும் இல்லாமல் வந்து நல்ல மோரல் ஆர்மி வச்சுருக்கிற ஒரு நாடு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோராயிரம் பதினோரு லட்சம் துருப்புகளை வந்து தயார் நிலையில வச்சுக்கிட்டு இருக்கிற நாடு அவங்களுடைய வெப்பனரி சிஸ்டம் எல்லாமே வந்து பயங்கர அட்வான்ஸ் லெவலில் இருக்குது ஹைப்பர்சோனிக் மிசைல் அமெரிக்கா அமெரிக்காக்கிட்டே கிடையாது அந்த வெப்பன் ஸோ இப்படியான ஒரு நாடு இப்போது அவங்களுடைய ரேஞ்ச் அதாவது அட்டாக் ரேஞ்சுங்கிறது அமெரிக்கன் பேசஸ் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பேஸையும் வந்து அவங்களால தாக்க முடியும் அது ரொம்ப ப்ரிசைஸாக தாக்க முடியும் அதை தான் வந்து அவங்க வந்து இர்பெலில் நடத்தின தாக்குதல்லையும் இதில் இட்லிப்பில் நடந்த தாக்கு நடத்தின தாக்குதல்லையும் வந்து தெளிவுபடுத்தியிருந்தாங்க எந்த அளவுக்கு எங்களால் ப்ரிசைஸாக வந்து டார்கெட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அப்ப அந்த ரேஞ்சுக்குள்ளதான் அமெரிக்காவுடைய எல்லா ஃபோர்ஸ் எல்லா பேசஸும் இருக்கு இது பல நாடுகள்ல இருந்து வந்து தாக்குதல் நடத்தினாதான் வந்து ஈரான் மாதிரியான ஒரு நாட்டை வந்து தாக்க முடியும் அப்ப எல்லா பேஸையும் வந்து அமெரிக்கா பயன்படுத்தி ஆகணும் ஒருவேளை எல்லா பேஸையும் அமெரிக்கா பயன்படுத்தினதுன்னா எந்தெந்த பேஸு எந்தெந்த நாட்டிலிருந்து பயன்படுத்தப்பட்டதோ அந்த பேஸ எல்லாம் தாக்குறதுக்கான உரிமை வந்து ஈரானுக்கு வருது ஏன்னா செல்ஃப் டிஃபென்ஸுங்கிற பேர்ல எங்களுக்கு ஆபத்தான பேசஸ் இது அப்படின்னு அப்போ இந்த பகுதியில இருக்கிற எல்லா பேஸையும் வந்து ஈரானால தாக்க முடியும் அதுக்கான கெப்பாசிட்டியும் இருக்கு இவங்களுடைய கப்பல்கள் இந்த கப்பல்கள் எல்லாத்தையுமே மூழ்கடிக்க கூடிய கெப்பாசிட்டி ஈரான்ட்ட இருக்கு இப்ப இவ்வளவு கெப்பாசிட்டி வச்சிருக்கிற நாடுதான் வந்து ஈரான் இது அது இல்லாம இததான் வந்து ரஷ்யா சமீபத்துல தெளிவுபடுத்தி இருந்தது பாதுகாப்பு ரீதியான உடன்பாடை மேற்கொண்டதன் மூலமா என்ன தெளிவுபடுத்தி இருந்ததுன்னா ஒருவேளை ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டா நேரடியா ரஷ்யா வந்து உயிர் ஆயுத உதவியில இருந்து எல்லாமே வழங்கும் நேரடியா நீங்க வந்து யுக்ரைன்ல என்ன பண்றீங்களோ அதை வந்து ரஷ்யா வந்து ஈரான் மூலமா பண்ணும் அப்படிங்கறத தான் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க அதுக்கான பிராக்டிகாலிட்டி அக்ரிமெண்ட்ஸையும் வந்து அவங்க மேக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அப்ப எதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஈரானுக்கு வந்து போர் வருதுன்னா ரஷ்யா கண்டிப்பா வருங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க அதுக்கு ஏற்கனவே அக்ரிமெண்ட்ஸும் போட்டுட்டாங்க இன்னொரு பக்கத்துல சைனா வந்து இதை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்குது இப்ப சைனா வந்து ஈரான் மீது தாக்குதல் நடந்தா சைனாவோட எனர்ஜி டிமாண்ட் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் அப்ப கண்டிப்பா வந்து சைனா வந்து இதுல சும்மா இருக்காது இன்னொரு பக்கத்துல ஈரானுடைய தான் வந்து ஸ்டெயிட் ஆஃப் ஹாமோஸ் இருக்கு அதாவது ஹாமோஸ் நீரிணை வந்து ஈரானோட கட்டுப்பாட்டுல இருக்கு தாக்குதல் நடந்தால் உடனடியாக வந்து ஹாமூஸ் நீரிணை வந்து தடுக்கப்படும் அதை ஏற்கனவே வந்து ஈரான் சொல்லியிருக்கு எங்க மீது தாக்குதல் நடந்ததுன்னா ஹாமூஸை வந்து நாங்கள் தடுத்துருவோம் அப்படின்னு ஒருவேளை தடுத்துட்டா ஒட்டுமொத்தமா உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் விழுந்துரும் அதுக்கு மேலே எழுந்திருக்கவே முடியாது ஐரோப்பிய பொருளாதாரம் ஏற்கனவே ஹைப்பர் இன்ஃபிலேஷனில் இருக்கு உலகத்தினோட பொருளாதாரம் எல்லாமே மந்த நிலையில இருக்கு இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹாமூஸை தடுத்து நிறுத்திட்டா ஒட்டு மொத்தமாக வந்து இந்திய உலகத்தோட பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும் அவங்களுக்கு மூணு பாயிண்ட் இருக்கு அதை வந்து அல்லெக்ஸா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ட்ரேட் ஆஃப் ஹமூஸு இன்னொரு பக்கம் வந்து பபல் மெண்டாப்பு அதாவது எமன் பக்கத்துல இருக்கிற பபல் மெண்டாப்பு மூன்றாவது சுயஸ்கனால் இதை மூணும் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து அவங்க நாங்கள் பிளாக் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஏற்கனவே தெளிவுபடுத்துறாங்க அப்போ இதை மூணையும் பிளாக் பண்ணிட்டாங்க ஒட்டு உலகப் உலக பொருளாதாரம் வீழ்ந்துடும் அப்ப இதுக்கு மேல வந்து இந்த போர் நடைபெற்றுச்சுன்னா ஈரான் மீது தாக்குதல் நடத்துதுன்னா அது வந்து முடிவுரையாக தான் இருக்கும் இப்ப இருக்கிற உலக ஒழுங்குக்கு அது இருக்கும் புரியுது முடிவு அப்படி எந்த ஒரு முட்டாள்தனமான முடிவும் அமெரிக்கா எடுத்துடாதுன்னு நம்புவோம் அடுத்தடுத்த நாட்கள் நடக்குதுன்னு பார்ப்போம் உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர் மிக்க நன்றி தோழர் தோழர்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் தோழர்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்